ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த நம்ம பண்ண போகிற வீடியோவோட ப்ரீவியூ. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஒரு இது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு பின்னாடி கொண்டு போகிறது, ஒரு வீடியோவில் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி நான் சென்டரில் இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரேஷியோவில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிங்க. நான் 16:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி அதை இப்போ இம்போர்ட் பண்ணிக்கங்க. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு அது கடைசி கரெக்டாக எப்படி இருக்குன்னு கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அதை ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. டெக்ஸ்ட்டில் நான் என் சேனல் நேம் கொடுக்குறேன். அதோடய ஃபாண்ட் நேம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வீடியோவில் வரணும், அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி வரணுன்றதை கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே வச்சுட்டு எந்த சைஸில் வேணும்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் வீடியோக்கும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அது கரெக்டாக ஒரு 2 செகண்டில் வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. டெக்ஸ்டாக சேமாக இருக்கிறதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை அந்த ஃபஸ்ட்டு சிறப்பான வீடியோவை ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து அந்த டூப்ளிகேட் லேயரை ஃபஸ்ட்டாக வச்சுருங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் போய் அது ஆட் எஃபெக்ட் கொடுத்துங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேட் மாஸ்க் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் குரோமாக்கி செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துங்க. அந்த எஃபெக்ட்டு கிளிக் பண்ணி அந்த கலரில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அது கர்சர் வரும். அதை வச்சு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் மேலே எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அதோடய கலரை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் 3D ஃபோல்ட் ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வேணுற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் இன்வெர்ட்டர் இருக்கும், ரெண்டதையும் ஆன் பண்ணி விட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த இது வராது தெரியும், அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வராது தெரியும். அது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பின்னாடி எப்போ கரெக்டாக வருதோ அதை அவ்வளோ வச்சுங்க.